மன்னார்குடி அருகே பிள்ளி சூனியம் அகற்றி வாழ்வில் வசந்தம் ஏற்படுத்தும் தேரை சித்தர் அடைக்கல ஸ்தலத்தில் நடைபெற்ற பிரித்தியாங்கர தேவி யாகம் மதங்களை கடந்து பக்தர்கள் தரிசனம். 800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தேரை சித்தர் ஜீவசமாதி அமைந்துள்ள திருவாரூர் மாவட்டம் வடவாதிமங்கலம் அடுத்துள்ள ஊட்டியாணி என்ற இடத்தில் விஜயதசமியையொட்டி மகா பிரத்யங்கர தேவி யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு பொருள், புகழ், செல்வம் ஆகியவற்றை சிறந்த ஒன்று என்பது அவனது வாழ்நாளில் மன நிம்மதியோடு வாழ்வது ஒன்றுதான். இத்தகைய மன நிம்மதியானது நோயினுடையின்றி ஆரோக்கியமாக வாழ்வது ஒன்று. மற்றொன்று, அறிவியலுக்கு அப்பாற்பட்டு மனிதன் நினைக்கும் பில்லி சூனியம் போன்ற செய்வினை கோளாறு மனிதனின் நிம்மதியை கெடுத்து அவனை மன நோயாளிகளாக ஆக்கிவிடுகிறது. இத்தகைய பில்லி சூனியம் போன்ற செய்வினை கோளாறுகளிலிருந்து விடுபட மனிதன் பல்வேறு சித்தர் ஆலயங்களை நோக்கியும் பல்வேறு யாக வேள்வி பூஜைகளையும் மேற்கொண்டு அதன் மூலம் மனம் தெளிவு பெற முயற்சி மேற்கொள்கிறான். இதன் அடிப்படையில் ஊட்டியாணி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள தேரை சித்தர் ஜீவசமாதிக்கு ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். குறிப்பாக பில்லி சூன்யம் போன்ற செய்வினை கோளாறு உள்ளவர்களும் தீராத நோய் உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டி தேரை சித்தர் ஜீவசமாதிக்கு வந்து வழிபட்டு வருகின்றனர். இத்தகைய தேரை சித்தர் ஜீவசமாதி ஸ்தலத்தில் விநாயக சுப்பிரமணியர், மாசாணியம்மன், புற்றடி மாரியம்மன், வீரன், கருப்பண்ண சுவாமி முதலான பல்வேறு சன்னதிகளிலும் தினசரி வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக விஜயதசமி நாளையொட்டி தேரை சித்தர் ஜீவசமாதி ஸ்தலத்தில் ஒரு சில ஆலயங்களில் மட்டுமே நடைபெறக்கூடிய மகா பிரத்யாங்கர தேவி யாக வேள்வி நடைபெற்றது. இத்தகைய பிரசித்தி பெற்ற யாகத்தில் நவதானியங்கள், நறுமண பொருட்களுடன் காய்ந்த மிளகாய், நெய், பட்டு, வஸ்திரம் போன்றவைகளை செலுத்தி யாக வேள்வி நடத்தப்பட்டது. இந்த யாக வேள்வி பூஜையில் கலந்து கொண்டு அதில் இருந்து வரும் புகையினை சுவாசிக்கும் போது நமக்கு வேண்டாதவர்களால் செய்யப்பட்ட செய்வினை கோளாறு, பில்லி, சூன்யம் ஆகியவை விலகும் என்கிற ஐதீகத்தின் பேரில் திரளான பக்தர்கள் மகா பிரத்யாங்கர தேவி யாக வேள்வி பூஜையில் பங்கேற்று நலம் பெற வேண்டினர். மேலும் இவ்வாலயத்தில் நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான விஜயதசமி நாளான இன்று சும்பன், நிசும்பன் என்ற இரு அசுரர்களை துர்க்கை வடிவிலான அம்மன் மகிஷாவர்த்தினி வதம் செய்யும் வகையிலும் அனைவரின் குடும்பத்தில் இருள் நீங்கியும் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு அரக்கன் உள்ளிருப்பான். அரக்கன் நம்மை விட்டு விலகி நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக அசுரர்களின் உருவை பொம்மை தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இதில் திரளானோர் பங்கேற்று துர்க்கையை வழிபட்டனர். இந்த விஜயதசமி விழா மற்றும் மகா பிரத்யாங்கர தேவி யாக வேள்வி ஆகியவற்றில் மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். நமச்சிவாய அருள்மிகு தேரச்சித்தர் இவருடைய இரண்டாவது ஜீவசமாதியாக திருவுட்டியாணி எனும் திருச்சேத்திரத்தில் இந்த ஜீவசமாதி அடையப்பட்டிருக்கார். இந்த சித்தரை பற்றி சொல்லணும்னா 18 சித்தரில் ஒருத்தவர். இந்த சித்தரை வழிபட்டால் சர்வ விதமான எல்லா விதமான நோய்களும் விலகி நல்ல நிம்மதி கிடைக்கும். நினைச்ச காரியங்கள்லாம் நல்ல விதமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர் இவர். இந்த சித்தரை வழிபட்டவர்கள் பலவிதமான நோயிலிருந்து விடுதலை அடையக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தவர். இந்த இடத்துல ஒரு சுமார் 800 வருடமாக அடக்கமாகி இங்கு வழிபாடு செய்யப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிவ தலம் இந்த தலம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தேரையரை வழிபட்டால் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல நிம்மதி ஏற்படும். அப்படியேப்பட்ட இந்த தேரச்சித்தருடைய ஜீவசமாதி அடையப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த ஊர் வந்து ஊட்டியாணின்னு அழைக்கக்கூடிய ஊர். இந்த ஊட்டியாணிங்கிறதுக்கு எதுக்காக பேர் வந்துச்சுன்னா, இந்த ஊருக்கு வந்துட்டு தார்ச்சாயினி காலத்தில் தார்ச்சாயினி அம்மனுடைய ஒட்டியானம் விழுந்ததுனால இந்த ஊருக்கு ஊட்டியாணின்னு பேர். ஒட்டியானம் விழுந்து அந்த காலப்போக்கில் பேர் மருகினதுனால இந்த ஊருக்கு ஊட்டியாணிங்கிற பேர் இந்த ஊருக்கு ஏற்பட்டுச்சு. பஞ்சலிங்க தலங்களில், பஞ்சலிங்கம் இருக்கு இல்லையா, பஞ்சலிங்க தலங்களில் இங்கேயும் ஒரு சிவத்தலம் இருந்த திருக்கோயில் இந்த இடம்.
இது மகா பிரத்யங்கராதேவி அம்மனுக்காக வழிபாடு செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த இடத்துல மகா பிரத்யங்கராதேவிக்காக யாகம் வளர்ப்பாங்க. எவ்வளவு மூட்டை மூட்டையா இங்கே யாகங்கள் கொட்டின மிளகா கொட்டினாலும் யாகத்துல நெடியேறாது. அது இந்த கோயிலில் உள்ள சிறப்பு. நவராத்திரி 9வது 10வது நாள் இந்த இடத்துல தசரா முடியக்கூடிய நாளில் இங்கு பொம்மை கொளுத்தக்கூடியது விசேஷமாக இருக்கும். அந்த பொம்மை எதுக்காக கொளுத்துறோம்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி நல்ல வெளிச்சம் கிடைக்கணும். மனசில் இருக்கக்கூடிய அரக்கன், எல்லா மனிதர்களுடையும் ஒரு ஒரு அரக்கன் இருப்பான். அந்த அரக்கன் நம்மளுடைய உடலிலிருந்து விலகி நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொம்மை கொடுத்துருதுங்க. எல்லாருமே வந்து இங்க மதத்தை கடந்து ஒரு மார்க்கம், எல்லாமே போற பாதைகள் வேறா இருந்தாலும் போய் சேர்ற வழி என்னமோ ஒண்ணுதான். நமக்கு அந்த மதம்ங்கிறது வந்து ஒரு பாதை தான், அதை கடந்து பாக்குறது இறைவன் ஒருவர் தான். அந்த இறைவனை தேடுற பயணத்துல அவங்களும் கலந்துக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.